ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. நம்முடைய பிரதான சேனல் தமிழ் அறிவியல் சேனலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏதாவது வெளியில் இருந்தால் அந்த மொபைலில் கையில் இருக்கிறதுனால எமர்ஜென்சிக்கு அந்த சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் பல பேர்த்துக்கு அந்த சேனல் தெரியாது, அதனால் யாரும் பார்க்கல போல. சரி ஓகே, அந்த வீடியோவில் ரிசர்வேஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இப்போ ரீசெண்டாக இஷ்யூ போச்சு பார்த்தீங்களா, கோர்ட்டு கேஸ்னால குரூப் டூ ரிசல்ட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் கூட டிலே ஆச்சு. அதான் அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஹெச்சி ரிக்குயர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணலை இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை. நானும் ஸ்டார்டிங்கில் அந்த எம்ஹெச்சி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அப்போ பார்த்தது தான் அந்த ஸ்ப்ரெட் அப்லாம், அந்த வேகன்சி ஸ்ப்ரெட் அப்லாம் பண்ணி செப்பரேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு நானும் இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் போல் அப்படின்னு மேலோட்டமாக பார்த்து நான் நினச்சிட்டேன், மேலோட்டமாக பார்த்ததுனால. பட் இப்போ இந்த நியூஸை நேற்று நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக டீப்பாக பார்த்தோம்னா எம்ஹெச்சி வேரியஸ் போஸ்டிங்க்கான ரிசர்வேஷன் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அவங்க ஃபாலோ பண்ணலை. எம்ஹெச்சி வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடியுது. தென் இந்த எம்ஹெச்சி ரிக்குயர்மெண்ட்டுக்கு அந்த கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்தாங்களே, அது இதுக்கு அப்ளை ஆகாதான் நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த ஃபைனல் வெர்டிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் சென்ட் பண்ணி வச்சு அவங்கள தான் அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த வெர்டிக் வந்து சொல்லுது. ஸோ வெர்டிக் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது. அப்போ கவர்மெண்ட் ஜாப்னு அவங்க காமனாக அந்த வெர்டிக்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ அந்த ஃபைனல் ஆர்டர் வந்து எம்ஹெச்சி ரிக்குயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகாது. பார்த்தீங்களா, கோர்ட் நடத்துகிற எக்ஸாமே, பட் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இப்படி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் கொடுத்து, பட் கோர்ட்டே இந்த எக்ஸாமை நடத்துது, பட் அவங்களே இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு துரதிருஷ்டவசமானது. இப்போ இதில் என்ன சிக்கல்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜென்ரல் டென் அந்த பொது பிரிவு இருக்குல்ல, அதில் ஒரு மூணு வேகன்சி தேவைப்படுது. அதே மாதிரி ஜென்ரல் டென் விமன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ரேஷியோ எவ்வளவு, 1:2 ரேஷியோ. இதுபடி பார்த்தோம்னா அந்த ஜென்ரல் டென்லேயே பொது பிரிவிலேயே மூணு விமன்ஸ் வந்து வந்துட்டா அப்படி வச்சுக்கிடுவோமே, மூணு விமன்ஸ் அங்கேயே வந்துட்டா, மறுபடியும் அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி விமன்ஸுக்கு வேறு ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே அந்த 1:2 ரேஷியோ படி ரெண்டு லேடிஸை தான் கூப்பிடணும். அப்போ எல்லா வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு தான் போக சான்சஸ் இருக்குது. அப்போ ஜிடி விமன், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு போகத்தான் சான்சஸ் இருக்குது. இது வந்து தவறான நடைமுறை. டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு கோர்ட் மூலமாக போய் சரி பண்ணிட்டாங்க. இந்த காலத்திலே பெண்களுக்கான முன்னுரிமை மற்றும் இட ஒதுக்கீடு என்பது அவசியம் தேவைதான், மிக மிக அவசியம். ஆனால் அந்த பெண்களுக்கான இட ஒதுக்கீடு என்பது அவர்களுடைய மாற்று பாலினத்தவர் யார், எதிர்பாலினத்தவர் என்று சொல்லும் பொழுது ஆண்கள், அந்த ஆண்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த இடஒதுக்கீடு என்பது அமைய வேண்டும். பட் இந்த ஒரு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் பாதிக்கப்படாத மாதிரி இதை வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய கருத்து என்ன என்பதை கருத்து கேட்பு பெட்டியில் நீங்கள் கீழே தெரிவிக்கலாம். நன்றி.